ஒரு மாம்பழத்துக்காக பயணி பயணிக்கு முருகனே யார் நீங்க ஓட்டு வச்சீங்க? இது யாரு சொன்னது? என்னண்ணா இப்படிதான் ஊர் உள்ள ஏமாத்துறது? கூத்தாடி புராணம் சொல்லுதுரா? எந்த புராணம் சொல்லுது? நீங்க இந்த கூத்தாடி டிராமாவில சினிமாவில ஒரே ஒரு மாம்பழத்துக்காக பயணிக்கு போயிட்டாரு முருகன், பயணிக்கு போயிட்டாரு முருகன். வேற மாம்பழம் கிடையாதா? வேற மாம்பழம் கிடையாது, மாந்தோப்பு கிடையாது, வேற மாம்பழம் மாந்தோப்பு கிடையாது. இப்படி வாங்க, ஒரே ஒரு மாம்பழத்துக்காக நான் நான் இல்லைன்றேன். இங்க கூத்து பாக்குறவங்க யாரு வேணாலும் வந்து என்ன பதில் கேட்க? உண்மைடா, நான் உண்மை இல்லைன்றேன். ஏன் போய் பண்ணுவீங்க நீங்க? ஆட்டு ஆட்டுக்கு 35,000 கொடு, 40,000 கொடு, 22 பேரை வச்சிருக்கீங்க, 35,000 40,000 கேக்குறீங்க. இது ஏன் மாம்பழத்துக்காக முருகன் பயணிக்கு போறான்? அவன் 6 பேரை வச்சுட்டு கூத்து நடத்திட்டு போறான், வந்து 22 பேரு விடுவா? முருகன் எங்க அடிச்ச பாண்டி மலைக்கு நான் இல்லன்ற? ஏ உண்மைடா, இப்ப நான் உண்மையான கதை நான் சொல்ல போறேன் பாரு. இதான் முருகன் பயணிக்கு போனதுக்கே காரணம் நான் சொல்ல வேண்டிய கதை. நீங்க எல்லாம் கோயில் வரீங்க, கூத்தாடிங்க. நீ காலம் பிடிச்சாலும் முடிய கதை கேட்டாலும் கேளு. இப்ப சொல்ல போறேன், முருகப்பெருமான் ஏன் பயணிக்கு போறான்னு விவரமா கேளுங்க. கூட்டு பாக்குறேன், அதிகமான கூட்டம் தான். உண்மையா சொல்ல போறேன். பார்வதி கைலாயத்துல இட்லி சுட்டுல இருந்தாங்க. நீ சொன்னதுக்கு நான் ஊன் போட்டேன்ல? உண்மையான கதை சொல்லும் போது நீ ஊன் போடணும். பார்வதி கைலாயத்தில் இட்லி சுற்று இருக்கும் போது வேலவன் விநாயகன் காதலன் படம் பார்த்துட்டு கைலாயம் வந்தாரு. படம் பார்த்துட்டா? என்ன படம்? என்ன படம்? காதலன். காதலன் படம் பார்த்துட்டு வேலவன் விநாயகன் ரெண்டு பேரும் கைலாயம் வந்தாரு. இவன் ஒரு சினிமா பார்த்துட்டு பஸ் அங்க ஒண்ணு நாஸ்டா கிடையாது, பசி எடுத்துக்கிச்சு. ஆமா, அப்படி பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே தண்ணியை தெளிச்சுட்டு முதல் இட்லி அப்படி எடுக்க போறாங்க திறந்து. யாரு? பார்வதி. பார்வதி மூணு மட்டும்தான் கேட்கணும். உடனே விநாயகன் என்ன தெரிவித்தான்? எம்மா, முதல் இட்லி எனக்கு வேண்டும் என்றான். வேலவன் என்ன செய்தான்? முதல் இட்லி எனக்கு வேண்டும் என்றான். இருவரும் முதல் இட்லிக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேருமே இந்த மாவரத்து கொடுத்தாங்க லோட்டரிக்காரன். பார்வதி கடன் சொல்லி மாவு அரைச்சுன்னு வந்துட்டாங்க கைலாயம். பார்வதி ஊனு இல்லையா? அவன் காசு வாங்க கைலாயம் வந்த உடனே ஏன் தம்பி ரெண்டு பேரும் போட்டிக்கு போட்டுக்கிறோம்னா இந்த மாவரத்து கொடுத்தவன் கேட்டான். அதுக்கு விநாயகன் எனக்கு தெரிவித்தான், முதல் இட்லி எனக்கு வேண்டும் என்றான். வேலவன் எனக்கு வேண்டும் என்றான். தம்பி இருவரும் முதல் இட்லி எனக்கு வேண்டும் உனக்கு வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டால் முதல் இட்லி வாங்க முடியாது. முடியாது, நாம் சொல்வதை கேட்டால் முதல் இட்லி வாங்கி விடலாம். என்ன சொன்ன? இந்த ஊரை ஒரு சுத்திலே சுத்தி வந்து விட்டால் முதல் இட்லி வாங்கணும் என்றால் மாவரத்துக்கு ஒருத்தவன் யாரு? விநாயகன் கிட்ட. உடனே நான் என்ன செய்ய வேண்டும் வேறவன் கேட்டான். சரி, இந்த உலகத்தை ஒரு நொடியில் சுத்தி வந்து விட்டால் முதல் இட்லி வாங்கணும். யாரு? முருகன். உடனே முருகன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? ரயிலேறி உலகத்தை சுத்த கல்யாணம். அது நீங்க போய் புழுவுறதுடா. ரயிலேறி உலகத்தை சுத்த கிளம்பி விட்டால் முருகன். விநாயகன் நன்றி ஓடி ரயில பிடிக்க முடியவில்லை. விநாயகனால வயிற்று தூக்கின் ஓட முடியல. உடனே இவன் ஏன் அடற என்று மாவரத்து கொடுத்தான லோட்டரிக்காரன் கேட்டான். என்னால உலகத்தை சுத்த முடியவில்லை, ஊரையும் சுத்த முடியவில்லை. முடியவில்லை, நான் என்ன செய்வேன் என்று அவனை கேட்டான். இந்த உலகத்தை சுத்தினாலும் ஒன்றுதான், இந்த ஊரை சுத்தினாலும் ஒன்றுதான். வாங்க, நீ உலகத்தை சுத்த வேண்டாம், ஊரை சுத்த வேண்டாம். அடுப்பை மூன்று சுத்தி சுத்தி வந்து விட்டு முதலீட்டில் வந்துவிட்டான். ஏன் அடுப்ப? எதுக்கு? ஏன்னு கேட்டியா? ஏண்டா இட்லி என்ன வருது? அடுப்புல வருது. அடுப்ப மூணு சுத்தி சுத்தி வந்து விட்டு விநாயகன் முதல் இட்லியை வாங்கி விட்டான். ரயிலேறி சென்ற முருகன் வந்தான். வந்தான். தாயே, நான் ஒரு நொடியில் என்ன உலகத்தையே சுத்தி வர சொல்லுங்க, ரயிலேறி உலகத்தை சுத்த கிளம்பி விட்டேன். இது நியாயமா அநியாயமா? இவன் மூன்று சுத்தி அடுப்பு சுத்தி விட்டு இவன் முதல் இட்லி சாப்பிடுகிறான் என்று அறிந்து கொண்டிருந்தான். யாரு குடுக்கன்? முருகன்.
அவன் அழுது கொண்டிருக்கும் போது விநாயகன் சிரித்து கொண்டிருக்கிறான். சிரிக்கும் போது இவன் முருகன் என்ன தெரிவித்தான்? என்ன? நான் கைலாயத்தில் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். எனக்கு ஒன்றது நாடு, எனக்கு ஒன்றது மக்கள். மக்கள் நான் கோபத்தோடு கைலாயத்தை விட்டு போனேன்னு போனான். சரி, அவன் போகும்போது அவ வந்தா. எவ வந்தா? அவையாரா? அது நீங்க போய் சொல்றதுயா? அவ வந்தா. முருகா, எங்கடா போறேன்? ஏன் அழுகிறாய்? எதுக்கு அழுகிறாய்? அப்படி ஏன் கோபத்தோட போகிறாய்? நான் எனக்கு ஒன்று ஒரு நாடு, எனக்கு ஒன்று ஒரு உலகம் நான் போய் கொண்டிருக்கிறேன். சரி, அப்படி என்று கேட்டான். யார் இருக்க? முருகன் தெரிவித்தான். அதுக்கு அவன் என்ன தெரிவித்தால் தெரியுமா? அவையாரா? நான் கோபத்தோடு சென்று கொண்டிருக்கிறேன் முதலீட்டுக்காக கோபத்தோடு. அப்படி என்று அதுக்கு அவள் என்ன தெரிவித்தால்? சுட்ட இட்டில் வேண்டுமா, சுடாத இட்டில் வேண்டுமா என்று சுட்டி காட்டிய தமிழ் கடவுள். அப்படி இல்லடா, சுட்டா மழை வேண்டுமா, சுடாத மழை வேண்டுமா அப்படின்னு கேட்டிருப்பார்கள். அது நீங்க பொய். சுட்ட இட்டில் வேண்டுமா, சுடாத இட்டில் வேண்டுமா என்று சுட்டி காட்டிய தமிழ் கடவுளே, நீ எங்கடா போகிறாய் என்று கேட்டவுடனே, எனக்கு ஒன்றொரு உலகம், எனக்கு ஒன்றொரு நாடு, நான் போய் அமருகிறேன். என்னை பார்ப்பதற்கு பக்தியோடு யார் வேண்டுமானாலும் வர வேண்டும் என்றால் ஒரு ஸ்டீல்ட்டு கட்டியும் ரெண்டு முட்டை பச்சோடு வந்து பயில மாதிரி. சுட்ட இட்லினா வெந்து போன இட்லி, சுடாத இட்லினா மாவுடா மாவு. உனக்கு மூளை பூரா மூக்கால ஓடுவதா? சளிதான் வரும். என்ன எந்த புராணம் நீ சொன்னது? எந்த புராணம்? அந்த புராணம். இது என் சொந்த புராணம். சரக்கு இவங்கிட்டே இருக்குது. பாண்டியேரிய போகணும், அங்கே போனாதான் கன்னியாகுமரி முள்ளோட சோழிங்க போனாதான் சரக்கு அவன் கட்டி கட்டி அவன் நாலு மூணு வாங்கி வருவான். இந்த சம வாங்குற ஆள் கிடையாது. இவங்க போயிட்டாங்கன்னா நிதானமாக வருவான். கூத்து வருகிறேன். ஆட்ட முடியுமா, அசுக முடியுமா? அப்படியே கோமடிச்சு ஊறி தண்ணி பைப்பு நின்று தண்ணி பைப்பை கொடுக்குறான்.